பாத்தீங்கன்னா நம்ம ஆள் எடுத்துட்டு வந்திருக்கோமா இங்க பாருங்க. ஓலே அப்படி போட்டா நான் தேடிட்டு நடக்க முடியாது உள்ள இருந்து. நான் ஒன்னு உருவாக்க நீங்க அடுத்த ஒண்ணு உரிய போடுவிய, நானே ஆஞ்சு நானே எடுத்துக்கிறேன். இந்த 6000 அவங்கதான் எடுக்கணும். ₹5 எங்க ராலே காணோம். நீ வரீங்க அங்க பத்து வச்சிருக்கலாம். கஷ்டப்பட்டு ஒரு காமெடி சொல்லிருக்க, எல்லாம் சிரிச்சிருங்க. இந்த கமெண்ட பாத்து செஞ்சு இல்லைன்னா எனக்கு மனசு சிரிச்சிருங்க. இல்லைன்னா இந்த ஜீவன் பட்ட கஷ்டத்துக்கு பயன் எல்லாம் போயிடும். வாய மூடுங்க, ரொம்ப தான் ஓர பண்ணாதீங்க. நான் வேறையும் கொடுக்குமா நீங்க பிடிக்க போட்டு. எங்க அம்மா இப்படி இப்படி போவாங்க, ஆனா எதுவுமே நடக்காது. அது எப்பயுமே நீங்க வாட்டில தட்டி விடுங்க. பார்த்தீங்கன்னா ஆளை பொறைக்கிறதுக்காக சிக்கன் பிடி தட்டியிருக்காங்க, அதில் கொஞ்சோண்டு உப்பு போட போகிறாங்க. ஊர் உலகத்துக்கே மசாலா வச்சுங்க. நீங்கள் கடையில் உள்ள மசாலா எடுத்து பண்ணுறீங்க? யார் மசாலா நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கல. குழம்பு மசாலா பொடி இருக்கு, அதை இப்போ லைட்டாக குழம்பு பொடி போட்டால் சூப்பராக. அம்மா மசாலா கொஞ்சம் போடுங்க. ஆமாம், குழம்பு பொடி போட்டால் நல்லாயிருக்கும். இருக்கிற மாதிரி நம்ம குழம்பு பொடி, இது பொரியல் பொடி இல்ல, குழம்பு பொடி. இது வந்து இதை சாப்பிடல நமக்கு டைம் பாஸ் ஆகாது. டைம் பாஸ் ஆகாது, திருப்தி ஆகாது. இல்ல, அது என்ன டைம் பாஸ் ஆகாது. அந்த குழம்பு பொடி டேஸ்ட் நம்ம உடம்புல ஊறி போச்சு. இது சேர்த்தா உண்மையாவே எல்லாமே நல்லா இருக்கும். எங்க அம்மாக்கு எப்பவுமே என்னால ஹெல்ப் பண்ணாம இருக்கு. என் ஓட்டத்துக்கு நீங்க ஓடி வர முடியாது, நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். என்னால ஓட
யாரையுமே குழந்தை பெற்றவங்க உடம்பா இருக்காங்க கேள்வி பண்ணப்படுவாங்க சரிமா. ஏன்னா பெரிய பாவம் அது. இப்ப குழந்தை பெக்காதவங்க கேள்வி பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மூணு குழந்தை பெறதுனால உண்டாகிறோம். ஒண்ணுமே ஆகாம ஆம்பளைகளுக்கு முன்னாடி வயிறு தெளிது எதுக்கு தெளிது? உங்கள்ட்ட கிளி வாங்கி வயிறு ஊதிருதியே. நீங்க வாய ஒரு ஒரு வருஷத்துக்கு வாய பத்தினா வயிறு குறைஞ்சது. டவுட் ரொம்ப நாளா கல்யாணம் முடிஞ்சா பொம்பளை பிள்ளைகளுக்கு உடம்பு நிறைய மாற்றம் இருக்கு, அதனால வெயிட் போடும் நிறைய பேருக்கு இறங்குவாங்க. சம்பந்தமே இல்லாம ஆம்பளைங்க எப்படி வர்றாங்க? உடல் பருமன் ஆகுறதும் உடல் மாற்றம் வர்றதும் ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் கிடையாது. அவங்க உடல் வாவை பொறுத்த அளவுக்கு, சாப்பாடு செரிமானம் பொறுத்த அளவுக்கு போடுவீங்க. எப்படி எங்க அம்மா இப்படியே தான் ஒல்லியா இருப்பேன், ஒல்லியா இருப்பேன். எங்க அக்கா ஒருத்தி இருக்கா, இந்த நாளை பிறக்கி போட்டுருலாம்னு வச்சு அது போட்டா என்ன வேணும் இந்த கால பூரா நடுக்க வேண்டும். அடுப்பே தெளிச்சு போயிட்டாரு. மக்களே ரால் வாசனை என இழுக்குது. ஆனா காலையிலே கஞ்சிக்கு ராலு, இதுதான் எங்க ஃபிஷர்மேன் லைஃப் ஸ்டைலு. தேங்காய் லட்டு கட்டுங்க கட்டுங்க, சும்மா அள்ளி போட்டு கறுத்து விடுங்க. நானும் இப்படிதான் வதக்கி விட்டுறேன் கட்டு. சரியா என்ன வேண்டும்? பருப்பி வேண்டும். பருப்பி தானே பாத்தீங்களா? ரால் வந்து ரெடி ஆயிட்டு எடுத்து மாத்தியமா மகன். லைட் அழிச்சுடுங்கம்மா, ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டே. இதை அப்படியே நம்ம கொண்டுகிட்டு ஓடிடுவோம். நம்ம சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி. என்ன ஒரு வாய்க்கு ஒரு நாள் யாரும் உள்ள வாய்க்கு தூக்கி போடக்கூடாது தம்பி. அச்சைய மரிதாச பேசுனா நினைச்சு மரிதாச சாருமி கிளம்பிடுவாங்களே. சாரி சாரி, நான் அவனை பேசல, நான் எங்க மாமா ஒருத்தன் பேசினேன். பக்கத்துல வாங்க மாமா, கொஞ்சம் அச்சா.
ஒரு நாள் தானே வீடு எடுத்து விட்டோம், மூக்கு வெடியுது, சல்வா வெடியுது. ஆண்டவரே தான் அதை திங்க விட்டு நான் வீடு எடுத்து பொறிச்சாவே ஒரு தண்ணி டேஸ்ட் தான். வேற லெவல். இன்னொரு விஷயம் என்னன்னா, ராளை எண்ணெயில போட்டு பொறிக்க கூடாது, தவால போட்டு பொறிக்கணும். அதான் தோசைக்கல்ல போட்டு எடுக்கணும், சூப்பரா இருக்கும். எப்பவுமே காலை சாப்பாடு மட்டும் ஸ்பெஷலா இருக்கும், அது எந்த மாற்றமும் கிடையாது. தின்னுட்டு பேசுங்க. கஞ்சி இருந்துட்டாலே காலை சாப்பாடு ஸ்பெஷல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த நேரம் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய ஜீவங்கள் சல்வாவோட பாத்துக்கிட்டு இருக்கு. டாடா பா, இதா ஒண்ணு, அதா ஒண்ணு, எங்க அம்மா ஒண்ணு. என் பக்கத்துலயே ராண்டு, எனக்கு ஏன் சல்வா வடிது? நான் பாட்டை தூக்கி போட்டுட்டே உட்காந்துருவேன். இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு?